ஹே ஹலோ, வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இது வந்து ஒரு கரியர் ரிலேட்டட் வீடியோ கிடையாது, ஒரு ஃபைனான்ஸ் ரிலேட்டட் வீடியோ. நிறைய பேர் வந்து ஒரு கரியர் ஸ்டார்ட் பண்ணதுமே அவங்கக்கிட்ட கொஞ்சம் காசு வர ஆரம்பித்ததுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும், இல்லை பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணணும், இது மாதிரி நிறைய விஷயங்கள். முக்கியமாக யூடியூப்பில் இன்றைக்கி வந்து ஒரு 1 வீக் முன்னாடி ஜீரோதா அக்கௌண்ட்டோ இல்லை டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண எல்லோரும் வந்து 1 வீக்லேயே வந்து ஃபினான்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அவங்க வந்து பிரபலப்படுத்திக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபினான்ஷியலி அவேர்னஸ் அப்படிங்கிற ஒன்று தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ லெட் ஸ்டாக் மணி அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா ஹேலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க வந்து மின்ட், நீங்கள் எல்லோரும் ஆப்வியஸ்லி படிச்சிருப்பீங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் டாப் ஃபினான்ஷியல் பேஸ்டு நியூஸ் மேகசின் அவங்க. அதில் பல வருஷமாக வந்து காலம் ரைட்டர் அண்ட் எடிட்டராக இருந்தவங்க, அவங்க எழுதின ஒரு புக்கு தான் லெட் ஸ்டாக் மணி அப்படிங்கிற புக்கு. இந்த புக்கை எனக்கு சஜஸ்ட் பண்ண ஜேசல் சாம்வேல், அவருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த புக்கில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த புக்கு மூலமா நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத உங்கள் கூட வந்து இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபினான்ஷியல் பற்றி எந்த விதமான ஐடியாவுமே கிடையாது, எடுத்ததும் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற ஒரு அந்த மாதிரியான ஸ்கேம்லாம் நீங்கள் மாட்டிக்காமல் இருக்கணும்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோனிகா சொல்கிற ஃபஸ்ட்டு விஷயம் என்ன, ஒரு நம்மக்கிட்ட வந்து ஒரு மணி வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை வந்து கேஷ் ஃப்ளோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கேஷ் ஃப்ளோ அப்படின்னா நம்மக்கிட்ட ஏதோ ஒரு வகையில் இன்கம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு சேலரிடு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்கம் வருது, அதுதான் வந்து கேஷ் இன் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் கேஷ் அவுட் அப்படின்னு சொல்கிறது வந்து நீங்கள் வந்து அந்த மணியை எக்ஸ்பென்ஸ் வந்து பண்ணுவீங்க. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா வாடகை, உங்களோட ஈவி பில்லு, மந்த்லி உங்கள் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு ஆகிற செலவு, அது மாதிரியான எசென்ஷியல் திங்ஸ் எல்லாம். தென் செகண்டு, நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலியோட மூவிக்கு போகிறீங்க இல்லை வெக்கேஷன் போகிறீங்க, அது மாதிரியான எக்ஸ்பென்சஸ் எல்லாமே. அப்புறம் ஃபைனலாக வந்து சேவிங்ஸு. ஸோ இதுதான் வந்து கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது. கேஷ் வந்து உள்ளே வருது, தென் கேஷ் வெளியே போகிறது தான் வந்து அவங்க கேஷ் ஃப்ளோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்ககிட்ட வந்து கொஞ்சம் காசு வர ஆரம்பிக்குது. என்கிட்ட வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா மந்த்லி உங்களால் 10,000 ரூபாய் சேவ் பண்ண முடியுது அப்படின்னா உடனே வந்து நிறைய பேருக்கு என்ன பண்ணணும்னா அந்த 10,000 ரூபாவை நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தாட் தான் வந்து எல்லாருக்கும் வந்து வரும். ஸோ எடுத்ததும் வந்து போயிட்டு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பித்து ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டான ஆப்ஷனாக கேட்டிங்கன்னா அது நிறைய பேருக்கு அது கரெக்டாக தெரியும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணணும். அது என்ன அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்டை க்ரியேட் பண்ணணும். எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கில் இருக்கீங்க, ஒரு நல்ல செக்யூர்டு ஜாபாக இருக்கலாம், அது ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு பெரிய எம்என்சியில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். பட் திடீர்னு ஏதோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு அந்த ஜாப் போகுது, இல்லை உங்களால் ஒர்க் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. அந்த டைமில் நீங்கள் எப்படி ஃபினான்ஸை வந்து மேனேஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிற கொஷினுக்கான ஆன்சர் தான் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் நான் வந்து எவ்வளோ வந்து சேவ் பண்ணி வைக்கிறது அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளவோ இன்ட்டு 6 மந்த்ஸ் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் 40,000 ரூபாய் அப்படின்னா, ஸோ 40,000 ரூபாவை 6 மாதத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ 40,000 இன்ட்டு 6 போட்டு, ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டாக வந்து ஒரு தனி அக்கௌண்ட்டில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டே வரலாம். இதை வந்து நான் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணி வச்சா எனக்கு நிறைய இஷ்யூஸ் வருமே அப்படின்னு பார்க்குறப்ப என்ன மாதிரியான மெத்தடில் நான் அதை சேவ் பண்ணுது அப்படின்னா, ஃப்ளெக்ஸி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நீங்கள் போட்டு வைக்கலாம். ஃப்ளெக்ஸி அப்படின்னா உங்களுக்கு எப்போ அந்த மணி தேவையோ அப்போலாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அது மாதிரி நிறைய பேங்க்ஸ் வந்து ஃப்ளெக்ஸி டெபாசிட் ஆப்ஷன்ஸ் நிறைய பேங்க்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது மூலமா நீங்கள் உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ எமர்ஜென்சி ஃபண்டு முடிஞ்சிடுச்சு, நான் என்னோட 6 மந்த்து எவ்வளோ செலவாகுதோ அவ்வளோ மணியை நான் என் பேங்க் அக்கௌண்ட்டில் ப்ராப்பராக வந்து சேவ் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கூட அடிஷ்னலாக வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து வச்சுருக்கணும். நீங்கள் ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஆர் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் கம்பெனியே ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் தரும். பட் அதோடைய வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அப் டு 12 லேக்ஸ் வரைக்கும் உங்கள் ஃபேமிலி கவர் தருவாங்க. பட் மற்ற கம்பெனியில் அதோடைய வால்யூம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் எனிவே உங்களுக்கு உங்கள் கம்பெனி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் தந்தாலுமே கூட உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கிறது ரொம்ப பெட்டர். அது ஃபேமிலி கவராக இருந்தால் இன்னும் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 25 ஏஜ்குள்ளே இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இன்றைக்கி டேட்டுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கும் நீங்கள் வந்து ஒரு 50 ஏஜுக்கு மேலே நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப ரொம்ப நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போவே நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வாங்குறதால 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது.
ஒன்று இன்றைக்கி டேட்டுக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன்ஸ்க்கு அது வந்து அட்ஜஸ்ட் ஆகும். அதாவது இன்றைக்கி நீங்கள் போடுற மெடிக்கல் இன்சூரன்ஸ் காஸ்ட்டு கம்மியாகும், நீங்கள் இப்போது இருக்கிற அதே மெடிக்கல் இன்சூரன்ஸோடைய ரேட்டு லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். ஒரு 5 இயர்ஸ் பேக் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ பர் ஆனமுக்கு 25,000 உள்ள ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இன்றைக்கி டேட்டுக்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அது 5 இயர்ஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 21,000 அது மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எவ்ரி இயர் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸுடைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அந்த ப்ரீமியம் போடுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். அண்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் எசென்ஷியலான ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நமக்கு எப்போ ஹெல்த் என்ன ஆகும் அப்படிங்கிறது யாருக்குமே வந்து தெரியாது. ஸோ திடீர்னு ஒரு நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் ஒரு 4-5 lakhs ஹாஸ்பிட்டல் பில் ஆகுது அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து நம்மளால் வந்து திடீர்னு போயிட்டு நம்மளால் வந்து ரெடி பண்ண முடியாது, யாருக்கிட்டையாவது வந்து கடன் வாங்குற சுச்சுவேஷன் வரும். ஸோ இது மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஷீல்டு மாதிரி. ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இதெல்லாம் முடிச்சப்புறம் நம்ம வந்து நிறைய பேர் வந்து எல்ஐசியில் பாலிசி போட்டு வச்சுருப்பாங்க, நம்மளுடைய ஃபேமிலி போட்டு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷனாக வந்து தெரியும். பட் அதை விட ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நீங்கள் எல்ஐசி வந்து கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே வந்து வராது, 0 returns தான் வந்து எல்ஐசி வந்து கொடுக்கும். அதுக்கு பதிலாக டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் 2-3% ஆச்சு வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும். 2-3% இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து பே பண்ணுறீங்களோ அதிலிருந்து. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நிறைய ஏஜென்ட் நம்மளுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ் தான் வந்து ஒரு மிடில் கிளாஸ்க்கு ரொம்ப ரொம்ப இருக்கிற அஃபோர்டபுளான இன்சூரன்ஸு அண்ட் ப்ராஃபிட்டபுளான இன்சூரன்ஸுமே வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் தான். ஸோ நான் வந்து எந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது. பட் வென் கம்பேரிங், நீங்கள் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் உங்ககிட்ட வந்துருச்சு, ப்ராப்பரான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்க்குறப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஃபினான்ஷியலாக நீங்கள் எடுக்க வேண்டிய டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கணும். அந்த டேர்ம் இன்சூரன்ஸுக்கு நீங்களே ஓனாக வந்து ஸ்டடி பண்ணணும், கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு உண்மையாகவே ஒரு நல்ல ஏஜென்ட்டு தெரியறாங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ஏஜென்ட்டாக இருக்காங்க, அவங்க ப்ரொஃபஷனலியும் அவங்களுக்கு நல்ல சவுண்டபிள் நாலேஜ் இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராஃபிட்டபுளான டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கேளுங்க. உங்களுக்கு அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவாங்க. பட் காமனாக எந்த ஏஜென்ட்டுமே வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி உங்களுக்கு கிளியராக வந்து சொல்லவே மாட்டாங்க. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பேக்கப் பிளான். இது வந்து நீங்கள் ரிட்டையர் ஆகும் போது இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஆகிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷனில் அப்படின்னாலுமே கூட உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு செக்யூரான மணி தான் வந்து இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து கீயான விஷயங்கள். நீங்கள் ஒரு கண்டிப்பாக ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது வச்சுக்கணும். நம்ம மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லோரும் வந்து கம்பல்சரியாக வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். தென் டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லோரும் வந்து ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனரியாக நம்ம வந்து வச்சுக்கணும். இதுக்கப்புறம் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே உள்ளே வருது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ன உடனே இன்றைக்கி 1000 ரூபாய் போட்டு நாளைக்கு 1500 ரூபாய் எடுக்கிறது கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதில் நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது, கோல்டு இருக்குது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் இருக்கிறதுலே வந்து பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றின எந்த நாலேஜுமே இல்லை அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு இருக்கிற ஒரு பெட்டர் ஆப்ஷன் ஒன்று மியூச்சுவல் ஃபண்டு, இன்னொரு ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கோல்டு. கோல்டை வந்து நீங்கள் வந்து ஜுவல்லரியாக வாங்குறது கிடையாது, கோல்டை வந்து எய்தர் காயின்ஸாவோ இல்லை பார்ஸாவோ அது மாதிரியெல்லாம் வாங்குறது, அப்படி இல்லைனா கவர்மெண்ட் கிட்டே கோல்டு பாண்ட்ஸாகவும் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அட்வைசபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸு. இதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது உள்ளே வருது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்லேயுமே கூட ட்ரேடிங் அப்படிங்கிறது ஹைலி ரிஸ்க்கான ஒரு விஷயம். நீங்கள் வந்து ஃபினான்ஷியலி எனக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி டேட்டில் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு செக்டார்லேயும் இருக்கக்கூடிய top 30 companies தான் வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை நம்ம வேறு ஒரு வீடியோவில் முடிஞ்சால் நான் வந்து ப்ரீஃபாக வந்து சொல்கிறேன். ஸோ அந்த இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய கம்பெனியில் நீங்கள் வந்து ஒரு நல்ல அமௌண்ட் வந்து இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 6-7 years வந்து ஒரு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வரும். அந்த பெட்டர் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 7%ஆக இருக்கலாம், 7% அண்ட் அபோவ் ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஸ்டாக் வந்து எப்படியெல்லாம் போயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணணும்.
ஸோ அப்படி ஸ்டடி பண்ணால் தான் உங்களால் ஃபஸ்ட்டு ஸ்டாக்கே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். என்ன மாதிரியான கம்பெனிஸில் எவ்வளோ ப்ரைஸ் வந்து இருந்திருக்கு, அது 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ப்ரைஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு, 7 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ப்ரைஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணி அதெல்லாம் பண்ணால் தான் ஸ்டாக் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ சிம்பிளாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு சேஃபான ஆப்ஷன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஃபஸ்ட்டு, தென் கோல்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டை உங்களுக்கு ஸ்டடி பண்ணுற அளவுக்கு டைம் இருக்குன்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன எல்லாமே இந்த லெட் ஸ்டாக் மணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புக்குளுடைய சம்மரி. நீங்கள் வந்து இப்போ தான் வந்து உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் புதுசாக வந்து ஜாப் போயிருக்கீங்க, உங்ககிட்ட கொஞ்சம் மணி இருக்குது அப்படின்னா அந்த மணியை வச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஐடியா சுத்தமாக இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஹோப்ஃபுல்லி இது வந்து கொஞ்சம் ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவோட முக்கியமான காரணமே அந்த புக்கை நீங்கள் வந்து வாங்கி படுங்க. இது மாதிரியான நிறைய புக்ஸ் வந்து இருக்குது, செல்ஃப் ஹெல்ப் ஃபினான்ஸ் ரிலேட்டட் புக்ஸு. அந்த புக்ஸ் எல்லாம் வந்து நமக்கு லைஃபுக்கு தேவையான ஸ்கில்ஸையும் லைஃபுக்கு தேவையான லெசன்ஸையும் ப்ராப்பர் வேயில் வந்து கன்வே பண்ண நிறைய புக்ஸ் இருக்குது. அதில் ஒரு புக்கு தான் வந்து இந்த லெட் ஸ்டாக் மணி அப்படிங்கிறது. ஸோ ஃபினான்ஷியலி அவேர்னஸ் இல்லாதவங்களுக்கு இந்த புக் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து இதில் ஓரளவுக்கு அந்த ஃபினான்ஷியல் பற்றின ஐடியா வந்து இந்த புக்கில் வந்து கிடச்சிச்சு. அது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ இது மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். அண்ட் முக்கியமாக இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ யாராக வந்து இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணால் அடுத்த மாதத்தில் நீங்கள் வந்து பெரிய நிறைய சம்பாதிக்கலாம், இல்லை 1 வீக்கில் நிறைய சம்பாதிக்கலாம், 1 இயரில் பெரிய கோடீஸ்வரர் பண்ணலாம் அப்படிலாம் யாராவது வீடியோ போட்டு உங்களை வந்து ஹெவிலி அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் வந்து நம்பாதீங்க. மணி க்ரோ ஆகிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கிற ப்ராசஸ்ஸு, இது எல்லாத்துக்கும் வந்து டைம் எடுத்துக்கும். உங்கள் மணி க்ரோ ஆகிறதுக்கும் நான் சொன்ன முன்னாடி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய டைம் எடுக்கும். ஸோ அப்படி டைம் எடுத்து க்ரோ ஆகிற மணி தான் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக வந்து நான் வந்து ஏர்ன் பண்ணலாமே அப்படி அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கே அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏர்ன் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதுக்கு பின்னாடி வந்து ஹைலி ரிஸ்க்கும் வந்து இருக்குது. ஸோ அந்த ரிஸ்க்கு எடுக்க நீங்கள் தயாராக இருக்கீங்கன்னா அது மாதிரியான ஸ்கேம்ஸை நீங்கள் போயிட்டு வந்து மாட்டிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மணியை சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேமு ட்ரேடிங் ஸ்கேம் அதெல்லாம் வந்து தள்ளியே வந்துடுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு சேஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ வேறு ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை.